அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க மற்றும் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பற்றி விரிவா பார்க்கலாம். வீடு முங்கிட்டு தண்ணி செருப்புல எப்படி போகுது? சரி, எங்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு? ரெட் அலர்ட்னா என்ன? கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு தான் மிக பலத்த மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை, ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இதுபோக விருதுநகர், மதுரை, தேனி ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்தில் அதி கனமழை பெய்யும் அப்படிங்கிறதுனால அந்த 3 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடுத்திருக்காங்க. ரெட் அலர்ட்னா என்னென்னா, மக்களுடைய இயல்பு நிலை பாதிக்கக்கூடிய வகையிலும் அடிப்படை தேவைகளை அடைய முடியாத நிலை ஏற்படக்கூடிய வகையிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது தான் இந்த எச்சரிக்கையை கொடுப்பாங்க. போக்குவரத்து, மின்சாரம், இணையம் மற்றும் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படும் வகையில் மழை பெய்யும் போது மட்டும்தான் இந்த மாதிரியான எச்சரிக்கையை கொடுப்பாங்க. சரி, இனி வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுது. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையிலிருந்து மிக கனமழையும், தேனி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இனி அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளை அதாவது 19/12/2023 அதற்கான வானிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நாளை மறுநாள் அதாவது 20/23 வரைக்கும் வானிலை எப்படி இருக்கும்? தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லுறாங்க. இதுவே நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம்னா, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அதாவது தமிழக கடலோர பகுதிகளுக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. 18 அதாவது இன்று, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலையும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசலாம். இது இன்னைக்கான எச்சரிக்கை. இதுவே நாளைக்கான எச்சரிக்கை என்னென்னா, அதாவது 19 தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலையும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால் குறிப்பிடப்பட்ட அந்த நாட்களில் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இதற்கிடையே தமிழ்நாடு வெதர்மேன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காருன்னா, தென் தமிழகம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் சம்பவம் ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த 48 மணி நேரத்தில் இடைவிடாது மழை பெய்யும். மாஞ்சோலை மலை மற்றும் கோதையாறு நீர்பிடிப்பு பகுதிகளை நம்ம கவனமாக கண்காணிக்கணும். மணிமுத்தாறு மற்றும் பாபநாசம் அணை இரண்டிலுமே உபரி நீர் இருக்கும். மாஞ்சோலை மலைப்பகுதிகளில் 30 முதல் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு எதிர்பார்க்கலாம். மாஞ்சோலை மலைகளில் அசுர வேகத்தில் காற்று இருக்கும். கேரளாவின் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யும். குழித்துறையாறு, தாமிரபரணி பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் கவனமாக இருக்க வேண்டும்னு பதிவிட்டிருக்காரு தமிழ்நாடு வெதர்மேன். இந்த போஸ்ட்டை நேற்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தாரு. இன்றைக்கான அப்டேட்டையும் அவர் சீக்கிரமாகவே கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.